சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பு முனையாக அமையும் என்று நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு வரும் டிசம்பர் 17 தேதி நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கான தீவிர பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்த அலுவலகம் ஒன்றை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் நடைபெறும் இளைஞரணி மாநாடு வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு சவாலாக இருக்கும் என்று தெரிவித்தார். தற்போது ஆட்சியில் இருக்கும் மத்திய அரசு தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு ஐடி ரைடு நடத்தி அவப்பெயரை உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார்.